பாருங்க எப்படி இருக்குது சல்லி கோயில் என்ட்ரன்ஸ் உண்டு. உண்மையிலேயே பார்க்க நல்ல வடிவாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. தவண்டு போகிற மாதிரி கோபுரன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டூடியோவில் ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவஜெயன். இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா சல்லி கோயிலுக்கு போய் கொண்டிருக்கேன். சல்லி கோயிலை உங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்காண்டி தான் இன்றைக்கு போய் கொண்டிருக்கேன். இன்றைக்கு யாரோட போய் கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா நண்பன் நிதிஜனோட தான் போய் கொண்டிருக்கேன். பாருங்க வணக்கம், இன்னைக்கு வேற லெவல் பண்ணுறோம். வாங்க சல்லி கோயிலை போய் இன்றைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். பாருங்க, இதுதான் சல்லி கோயிலுக்கு போகிற ரோட். நாங்கள் இப்போ சாம்பல்தீவு சந்தியை தாண்டி உள்ளே போய் கொண்டிருக்கோம். இப்போ சல்லி கோயிலுக்கு தான் போகிறோம். பாருங்க போகிற ரோட் எப்படி இருக்குதுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் இந்த ரோட்டுக்காக தான் போகணும். நாங்கள் இப்போ வலது பக்கம் திரும்புகிறோம். அதில் போட் போட்டிருக்குது பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ரோட்டுக்காக போகிறோம். வாங்க தொடர்ந்து போய் பார்ப்போம். பாருங்கள் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு. இதில் ஒரு சின்ன ஒரு கானுண்டு பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள் எப்படி ரோடு வளைஞ்சி போகுதுண்டு. பார்க்கவே நல்லா இருக்குது. இதில் கொஞ்சம் கிணலாக இருக்குது. பாருங்கள் இடமெல்லாம் எப்படி இருக்குதுண்டு. நல்ல பனைமரமாக இருக்குது. இந்த போகிற வழியில் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. பாருங்கள் இந்த கோயிலை. முதல் வந்து இந்த ரோட்டு வந்து கொஞ்சம் சீரில்லாமல் இருந்தது. இப்போ ரோட்டு வந்து நல்லா செஞ்சிட்டாங்க. போகிறதுக்கு நல்லா இருக்குது. இந்த காப்பட்டு அடிச்சிருக்காங்க ரோட்டுக்கு. பாருங்கள் இந்த ரோட் வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகுது. நாங்கள் திரும்பின ஜங்க்ஷனால் உள்ளே வந்தால் வேறு எங்கேயுமே ரோட்டு பிரியலை. அதனால் இந்த ரோட்டால் அப்படியே நேருக்கு போனால் சரி. பாருங்கள் நாங்கள் இப்போ இடது பக்கம் திரும்பி போகிறோம். இடது பக்கம் திரும்பி இப்போ வலது பக்கம் திரும்பணும். பாருங்கள் இந்த ரோட்டெல்லாம் எப்படி இருக்குதுண்டு. பார்க்கவே நல்லா இருக்குது ரோட்டு. இப்போ கிட்டடியில் தான் போட்டிருக்காங்க போல் இந்த ரோட்டு. இந்த ரோட்டால் போய் அப்படியே வலது பக்கம் திரும்பணும். பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கு போட் போட்டிருக்காங்க. பாருங்க இடம் எப்படி இருக்குதுன்னு. நாங்கள் இப்போ சல்லி கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். உங்களுக்கு முன்னுக்கு சல்லி கோயில் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க இந்த கலப்பு மாதிரி ஒரு இடத்துல எவ்வளோ போட்டுகள் எல்லாம் நிற்கிதுண்டு. பார்க்கவே நல்லா இருக்குது இடம். பாருங்க எப்படி இருக்குது சல்லி கோயில் என்ட்ரன்ஸ் உண்டு. பாருங்க சல்லி கோயில் மதில் வந்து எப்படி இருக்குதுண்டு. இதுதான் என்ட்ரன்ஸ். பாருங்க என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குதுண்டு. பார்க்கவே வடிவாக கட்டியிருக்காங்க. இஞ்சால அன்னதான மடம் இருக்குது. சரி வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. பாருங்கள் உள்பக்கம் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குதுண்டு. பார்க்கவே வடிவாக செஞ்சுருக்காங்க. இஞ்சால பார்த்தீங்கன்னா இவங்களோட காரியாலயம் இருக்குது ஆஃபீஸ். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. சல்லி ஸ்ரீ முத்துமாரி அம்மன் காரியாலயம்னு போட்டிருக்காங்க. இங்கே அச்சனை பட்டிக்கிட்ட பெருலாமன்னு போட்டிருக்காங்க போட் உண்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய டூரிஸ்ட் வந்து இன்றைக்கு வந்திருக்காங்க கோயிலுக்கு. ஆட்டோ வேன் எல்லாம் நிற்கிது. சரி வாங்க நாங்கள் இப்போ கோயிலை பார்ப்போம். பாருங்கள் முன்னுக்கு எப்படி இருக்குதுண்டு. அந்த கூரை பாருங்கள். இதில் தான் முதல் சேவல் குத்துறவங்க. இப்போ என்ன மாதிரியோ தெரியல. பாருங்கள் இது எப்படி இருக்குதுண்டு. இதுதான் முன்பக்கம் கோயில்ற. பாருங்கள் கோயில் சுற்றி எப்படி இருக்குதுண்டு. வாங்க கோயில் ஒருக்க சுற்றி பார்ப்போம். பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குது அந்த கோயிலை சுற்றி வர. மணல் எல்லாம் பரப்பி இருக்காங்க. பாருங்கள் இங்கே பக்கம் இப்போ வந்து நேரம் சரியாக 4:30. அதால் தான் வெயில் இப்படி இருக்குது.
நாலரண்டியாக கோயில் பூட்டி இருக்குது. முன்பக்கம் பக்கத்தில் ஒரு சின்ன கதவு ஒன்று மட்டும் தான் திறந்துருக்குது பாருங்க. அஞ்சால பக்கம் பிள்ளையார் இருக்கார் பாருங்க. பாருங்க கோயில் பின்பக்கம் எப்படி இருக்குதுண்டு. பார்க்கவே நல்ல வடிவா இருக்குது, வெயிலுக்கு கலரும் நல்லா இருக்குது. பாருங்க இங்கால முருகன் இருக்கார் பாருங்க. பாருங்க கோயிலுக்கு முன்னால் ஒரு மாடு ஒன்று ரெண்டு மேய்ஞ்சு ஒன்று இருக்கும், ஒன்று இல்லை ரெண்டு மாடு நிற்கிது, அங்காலையும் ஒன்று நிற்கிது. கடலை பார்க்க செம்மையாக இருக்குது பாருங்கள். கடல் எல்லாம் சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அங்கால பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிக்குது நல்லா. அதை பார்க்குறதுக்காகவே ஆக்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்துக்கொண்டிருக்காங்க பாருங்க. இப்போ கோயிலை சுற்றி பார்த்துருப்பீங்க, நான் இப்போ கோயிலை சுற்றி வந்த நான் பாருங்க. மாடு புல்லு மேயுது, அங்காலயம் ஒரு மாடு நிற்குது. பாருங்க கடல் எப்படி இருக்குண்டு. இது பாருங்க அலை எப்படி அடிக்குதுண்டு. அலை அடிக்கிறது பார்க்கவே செம்மையா இருக்குது பாருங்க. அலை எப்படி இருக்குண்டு. முதல் கல்லுலாம் குறைவாக இருந்தது, இப்போ நிறைய கல்லில் அடிக்கிருக்காங்க எங்கால பாருங்க. எல்லாம் எப்படி அடிக்குதுண்டு பாருங்க. நல்லா எப்படி வருது அதுக்கிட்ட தான் நல்லா அலை அடிக்குது. வாங்க அதுக்கிட்ட போய் பார்ப்போம். அலை அடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன நண்டுகள் எல்லாம் இதில் இருந்து ஓடுது பார்த்துருப்பீங்க. அலை அடித்தது இப்போ எப்படி என்று. பாருங்க அலை எப்படி அடிக்குது என்று. பார்க்கவே நல்லா இருக்குது. நாமளும் நினைஞ்சாச்சு அங்கெல்லாம் போவோம். அதெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதில் இந்த கல்லுக்கு மீஞ்சால வந்திருக்குது. இங்கே பாருங்கள் நிலமெல்லாம் ஈரமாக இருக்குது. இப்படி கிரைவல் சேராயிட்டு அம்மன் படம் வச்சிருக்காங்க. பாருங்க இங்கே ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஏறி பார்ப்போம். ஒரு வீடியோவில் நான் அங்கால பக்கம் இருந்து வந்து காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அதாவது ஒரு தண்ணி மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும், அந்த தண்ணிக்கு இங்கால வந்தால் தான் கோயிலுக்கு போகலாம்னு சொன்னான். அந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 4 அடி ஆழம் இருக்கும். அதால் நான் அந்த தண்ணியை தாண்டி இங்கால வரல. ஆனால் இன்றைக்கு இதால் இறங்கி போய் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அங்கே ஆட்கள் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. நான் இங்கால ஏறி காட்டி போட்டு நான் உங்களுக்கு அங்கால கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள். இங்கே மேலே இருந்து பார்க்க எப்படி இருக்குண்டு.
மேலிருந்து கடலை பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்தியால் பக்கம் பாருங்கள், பழைய சாமி படங்கள் அதை இந்தியாவில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் ஒரு அம்மன்ட சூளை மண்டு வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குண்டு. மேலே ஒரு வேப்ப மரம் வளர்ந்து நிற்கிது. இப்போ நான் உச்சிக்கு ஏறிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இங்கேருந்து கோயிலை பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா காற்றாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது, காற்றாகவும் இருக்குது பாருங்கள். இங்கேயால் வந்து காட்டுறேன். இதில் ஒரு பழைய காலத்து போஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே இங்கேருந்து கோயிலை பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. இங்கேருந்து அந்த அலை அடிக்கிறத பாருங்கள், பார்க்க வழியாக தெரியும் பாருங்கள். அங்காள பக்கம் எல்லாம் அப்படியே தென்னை மரம் தான் இருக்குது, வடிவாக இருக்குது. பாருங்கள் அலை எப்படி அடிக்குதுண்டு. இங்கேருந்து பார்க்க கோயில் நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள். கோயில் எப்படி இருக்குண்டு, உண்மையிலேயே பார்க்க நல்ல வடிவாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. பாருங்க இங்கால வேப்ப மரம் எப்படி வளர்ந்துருக்குன்னு இந்த மலையில். வாங்க இப்போ இறங்கி போவோம் மங்கள பக்கம். பார்த்தீங்கன்னா தெரியும் மங்கள பக்கம் ஆட்கள் கடற்கரையில் நிற்கிறாங்க. அவங்க இங்கே ஒரு வேனில் வந்திருக்காங்க போல் சுற்றி பார்க்க பாருங்கள். இங்கேருந்து அந்த மலையை பாருங்கள், பக்கத்துலேயும் ஒரு மலை மாதிரி ஒரு இடம் இருக்குது பாருங்கள். நாங்கள் இப்போ அந்த மலையில் ஏறி நிற்கிறோம். இதுதான் நிதிஜன், இவரோட தான் வந்தேன் நான் இன்றைக்கிங்க. காலெல்லாம் கல் குத்துது, பயங்கர கிரேவல் மலையாக இருக்குது பாருங்கள். இப்படியான இடம் உண்டு, நல்ல ஒரு இடம் பார்க்க, நல்ல ஒரு வியூ பாருங்கள். அங்கே கோணசோயில் வழியாக விளங்குது, இதில் ஒரு கப்பல் ஒன்று நிற்கிது வழியாக விளங்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மலையும் பார்க்க நல்லா இருக்குது, பின்னால் கோயில் தெரியுது, அதுதான் கோயில் பாருங்கள். இங்காலேயும் நல்ல ஒரு மரமெல்லாம் இருக்குது, நிறைய இடம் பார்க்குறதுக்கே வியூ நல்லா இருக்குது. இதுதான் எங்கள் திருவண்ணாமலை அரசோட கடற்கரை, இங்கால அதுவும் பார்க்க நல்லா இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் சல்லி கடற்கரைக்கு பக்கத்தில் அந்த தென்னை மரங்கள் எல்லாம் அப்படியே வடிவாக இருக்குது பார்க்க. இங்கேருந்து நான் இப்போ கேமராவில் மாற்றியே இந்த கப்பல் ஒன்று இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் அந்த கப்பல் உங்களுக்கு தெரியுதாண்டு, இங்கேருந்து பார்க்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கப்பல் பாருங்கள், இங்கால கோணச கோயில் தெரியுது. அந்த மலையில் கோணச கோயிலில் இருக்கிற அந்த சிவலிங்கம் சிவன் வந்து ஒரு சின்ன தெரியுது. இங்கேருந்து பார்க்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் இங்கேருந்து பார்க்க விளங்குது. திருவண்ணாமலையில் இருக்க நிறைய பேர் வந்து இங்கே பார்த்துருப்பீங்க, உண்மையிலேயே பார்க்க ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. இங்கால பாருங்கள் இந்த கடற்கரை எப்படி வடிவாக இருக்குண்டு, பாறைகளாக இருந்தாலும் பார்க்கவே ஒரு நல்ல ஒரு நேச்சர் பிளேஸாக இருக்குது பாருங்கள். எப்படியான இடம் உண்டு. சரி நான் இப்போ உங்களுக்கு இறங்கி கொண்டு போய் காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குண்டு பாருங்கள். இது ஒரு கொஞ்சம் பயங்கரமான இடமாக தான் இருக்குது, இறங்குறதும் கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான். இப்போ இறங்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மலை அமைப்புண்டு. நாங்கள் இதால் தான் ஏறுனாங்க, இதால் ஏறி அப்படியே அங்காள போனாங்க, இதால் தான் இறங்க போகிறோம் பாருங்கள். இறங்கி வந்துட்டோம் பாருங்கள். நாங்கள் இறங்கி வந்த இடம் எப்படி இருக்குண்டு, எல்லாமே கல்லுகள் தான். ஏறக்குள்ளேயும் இறங்குக்குள்ளேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து இருக்கணும் பாருங்கள். நான் இதான் இதெல்லாம் தான் இறங்கி வந்து நாங்கள் இதெல்லாம் பாருங்கள். பாறையெல்லாம் எப்படி இருக்குது, கடலெல்லாம் எப்படி இருக்குண்டு, பார்க்கவே நல்லா இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாகதாளி மரம் இருக்குது, நாகதாளி நிறைய பூத்து இருக்குது, காய்ச்சி இருக்குது, ஆனால் ஒன்றுமே பழுக்கல் இன்னும். இந்தா பாருங்கள் இதுதான் நாகதாளி காய், நாகதாளி பூ வந்து அதில் ஒன்று இருக்குது காட்டுறேன் பாருங்கள். அதான் பார்த்தீங்கன்னா தெரியுமா ஒரு மஞ்சள் கலர் பூ ஒன்று பூத்துருக்குது
அதுதான் நாகாளி பூ. அண்ட் பழுத்தா இந்த காய் வந்து சிவப்பு கலரில் இருக்கும். இது வந்து சிவப்பு கலரில் இருக்கும். இதில் ஒன்றுமே பழுக்கல. சின்னஞ்சின்னன் அதாவது அந்த வம்பி பழுத்த மாதிரி பழுத்து கிடக்குது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கீழே ஒன்று விழுந்து கிடக்குது. பாருங்க இங்கே அதில் கடல் எப்படி இருக்குன்னு பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. இங்கால நான் அப்போ சொன்ன அந்த வேனில் வந்தாக்கள் இருந்து பார்த்து கொண்டிருக்காங்க. வாங்க நாங்கள் இந்த மலைக்கு மேலே ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. இங்கால பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வைரவர் ஒரு சூழம் கொண்டு வச்சுருக்காங்க. மலையில் ஏறி பார்ப்போம் மேலேருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு. அந்த மலையில் ஏறி பார்க்க நல்ல வியூ ஒன்று கிடச்சிது எங்களுக்கு. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. இஞ்சால ஏறி பார்ப்போம் மேலேருந்து பார்க்க எப்படி இருக்குண்டு. பாருங்க இஞ்சால மரம் எப்படி இருக்குண்டு. பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது மரங்கள். இந்த மட்டத்தோடு இப்படி வெட்டி விட்ட மாதிரி இருக்குது. பாருங்க எப்படி இருக்குண்டு. இதில் ஏறுறது கொஞ்சம் ஆபத்தானது தான். ஏறி பார்ப்போம். பாருங்க மேலேருந்து பார்க்க எப்படி வடிவாக இருக்குண்டு. இங்கே மரங்களை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பார்க்கவே நல்லா இருக்குது. நாங்கள் இந்த சைட்டில் தான் ஏறி வந்தோம். நாங்கள் கொஞ்சம் ஆபத்தானது தான், இருந்தாலும் பரவாயில்ல அவ்வளோத்துக்கு. பாருங்கள் மேலேருந்து பார்க்க எப்படி இருக்குண்டு. நாங்கள் அப்போ தான் அந்த மலையிலாம் ஏறினாங்க. பாருங்க பாருங்க இங்கே வந்து பார்க்க எப்படி இருக்குதுண்டு. இதுலேயும் ஒரு வேப்ப மரம் நிற்கிது. பாருங்க அங்கே கடற்கரையில் சின்ன பிள்ளைகள் ஆடிக்கொண்டிருக்காங்க. இங்கே பேரண்ட்ஸ் இருந்து பார்த்து கொண்டிருக்காங்க. பாருங்க ஒரு வீடியோவில் நான் வந்து இந்த கடற்கரையை வந்து காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இந்த இதுக்குள்ளே தெரிகிற தண்ணியை தான் உங்களுக்கு கடக்கையில் அமிருக்குன்னு சொன்னான். அப்படி 3-4 அடி ஆழம் இருக்கும். இதைத்தான் கடக்கையில், இதை கடந்தால் அப்படியே இங்கே வந்துடலாம். ஒரு வீடியோவில் அது இது கொஞ்சம் ஆபத்தான இடம்தான். ஆனால் மரங்கள் இப்படியான இதில் இருக்கிற வழியாக கொஞ்சம் பிடிச்சு கொள்ளலாம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது வன்னி மரம் போல் பாருங்கள். வன்னி மரம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. கடல் தண்ணி இந்த களிமுகத்துக்கு போகிறதுக்காண்டி இந்த இதால் போகுது தண்ணி. பார்க்கவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் அந்த பக்கத்தில் ஏறினாங்க. ஆனால் இதால் தான் இறங்க போகிறோம். பார்ப்போம். இறங்குறது கொஞ்சம் குத்துனா தான் இருக்குது. பிடிச்சு கொண்டு இறங்கலாம். நான் கொஞ்சம் தூரம் தான் பிடிச்சு கொண்டு இருக்கிறதுக்கு இந்த மரம் உதவி செய்யும். எங்களால் கஷ்டம்தான். உயரம் கூட வரந்தால் சறுக்கிறது கூட வரைக்கும். அதனால் நான் கீழே குந்தி இருந்து அப்படி தவண்டு போகிற மாதிரி போகிறேன். வலிக்கு வந்துடாதே நானும் சேர்ந்து போயிடுவேன். என்ன நடந்தாலும் கேமராவை காப்பாற்றணும். கொஞ்சம் நின்று வாரியா நான் இறங்கிட்டு. கொஞ்சம் நின்று வாரியா நான் இறங்கினா அப்புறம் ஒன்றும் வீடு எடுக்கலாம்ல. கவனம் கவனம் கால் வைக்கிறேன்னா சறுக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஜெயிச்சிட்டோம், ஒரு மாதிரி இறங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னுக்கு அந்த மேலே எப்படி இருக்குதுண்டு, கொஞ்சம் குத்துனா சாய்வாக தான் இருக்குது. பிடிக்கிறதுக்கு கூட ஒரு வசதியும் இல்லை. கொஞ்சம் கிரேவல் மணல் தான் இருக்குது. அந்த கிரேவல் கல்லுகள் வந்து காலில் வெட்டி விட்டுரும். பார்த்து இறங்கணும் இப்படியான இடங்கள் இறங்கக்குள்ள. சரி வாங்க, நாங்கள் இப்போ கோயில் பக்கம் போவோம். பார்த்துருப்பீங்க, பார்க்கவே நல்லா இருக்கு. சல்லி கோயிலுன்றது கோயில் மட்டுமே, கோயிலை விட கோயிலும் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி கோயிலை சுற்றி இருக்கிற இடங்களும் நல்லா இருக்குது. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இடம். ஓ, உண்மையிலே சல்லி கோயில் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம். வடிவான ஒரு இயற்கை அழகுகள் நிறைந்த இடம். அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு உதாரணமாக நான் இன்னொரு சின்ன உதாரணத்தை எடுத்து காட்டேன் பாருங்கள். எனக்கு முன்னால் ஸ்டூடியோ வந்து ஸ்டூடியோவால் ஏதோ ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறாங்க. நான் கேமரா முன்னுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டூடியோவால் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பார்க்க நல்ல ஒரு இடம் தானே. சல்லி கோயிலையும் சல்லி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க அந்த மலைகள் இந்த கடற்கரை எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடு நான் இந்த வீடியோ நிறைவேற்றுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஓல் கொடுங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.